Hi, welcome to Viruksham TNPSC Academy. In this video, 9th standard, Polity, Unit 4, Forms of Government lesson. First, organs of government. There are three major organs of government: legislative, executive, and judiciary. Next, classification of government. Government unitary, federal, parliamentary and presidential form. Unitary and federal பார்த்தீங்க அப்படினா எதை வச்சு பிரிப்பாங்கன்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ருக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் அப்படிங்கறத பார்ப்பாங்க. பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் எதை பொறுத்து இருக்கும்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ல லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் பிரிப்பாங்க. இந்த நாலு பத்தி தான் டீட்டெயில்டா இந்த ரெசன்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ரிட்டன் ஆர் அன்ரிட்டன். ரிட்டன் அப்படின்னா அது வந்து லாவா இயற்றப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அன்ரிட்டன்னா கவர்மெண்டோட ஃபார்ம்ஸ்ல இருக்கும், ஆனால் அது லாவா என்ஆக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷன்ல அன்ரிட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபிளெக்சிபிள், ரிஜிட். ஃபிளெக்சிபிள்னா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்க லாவை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரிஜிட் அப்படின்னா ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்கும். நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஃபிக்ஸ்ட் அண்ட் பார்ஷியலி ரிஜிட்டா இருக்கும். ஃபெட்ரல் யூனிட்டரி நான் சொல்லியிருந்தேன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பொறுத்து ஃபெட்ரல் ஆர் யூனிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்கும். இட் மேக்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸஸ் லா, மேக் பண்ணுறதும் அதை கொண்டு வரதும் வந்து கவர்மெண்ட் தான். ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோனார்ச்சி. மோனார்ச்சி இன் த சென்ஸ் கிங் ஆர் குயின் அப்படின்னு சொல்லுவாங்களா, கிங் ஆர் குயின் ரூல் அப்படிங்கிறதா வந்து மோனார்ச்சி அப்படிம்பாங்க. இது யுனைடெட் கிங்டம்ல இருந்திருக்கு. பிரிட்டிஷ் மோனார்ச்சியை கான்ஸ்டியூஷனல் மோனார்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிட்டிஷ் மோனார்ச்சியை கான்ஸ்டியூஷனல் மோனார்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சொவினியர், அதாவது சுப்ரீம் பவர் யார்கிட்ட இருக்குன்னா அந்த ஸ்டேட்டோட ஹெட் யாரோ அவங்ககிட்ட தான் அந்த சுப்ரீம் பவர்ங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட்டரி கவர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஆஸ் நேம் சஜஸ்டட், யூனி அப்படின்னா நான் சிங்கிள் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. இது வந்து சிங்கிள் என்டிட்டி, அதாவது நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் யூனிட்டரியில் சிங்கிள் கவர்மெண்ட் தான் இருக்கும். அதாவது சென்ட்ரல் மட்டும்ங்கிறது தான் இருக்கும், ஸ்டேட்டுங்கிறது இருக்கவே இருக்காது. ஆல் ஓவர் த கண்ட்ரி ஒரே கவர்மெண்டாக தான் இருக்கும். இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. கவர்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரெஞ்ச் வேர்ட் கவர்னர்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. கவர்னருங்கிறது லாட்டின் வேர்ட் குபர்னேர், லாட்டின் வேர்ட் குபர்னேர். அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரூல், கைட் ஆர் கவர்ன் அப்படிங்கிறது அதோட மீனிங். பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த யூனிட்டரி கவர்மெண்ட்டில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து அவங்கள இண்டிபெண்ட்டாக வந்து செயல்பட முடியாது. என்ன தான் பிரித்து கொடுத்துருந்தாலும் தே ஆர் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஆல் ஓவர் தி கண்ட்ரி ஒரே சிங்கிள் கவர்மெண்ட்டாக இருக்கும். அந்த கவர்மெண்ட் என்ன ஃபோர்ஸ் என்ன லா கொண்டு வராங்களோ அதைப்படி தான் அந்த நாடே இயங்குற மாதிரி இருக்கும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கும். அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பர்சனால் எல்லா வேலையும் பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் வந்து என்ன சொல்றது, ஒரு அஃபீஷியலாக இருக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். என்னதான் இருந்தாலுமே வந்து தனித்து இயங்க முடியாது. இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல என்னென்ன மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கண்ட்ரிஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வராது. அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும், ஸ்டேட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும், அந்த மாதிரி எந்த கான்ஃப்ளிக்ட்டும் வராது. ஸ்பீடி ஆக்ஷன், ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அதை வந்து லாவாக மேக் பண்ணிடுவாங்க. லெக்ஸென்ஸ் எக்ஸ்பென்சிவ் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்ட சீர்திருத்தங்களை ஈஸியாக கொண்டு வரலாம். யூனிஃபார்மிட்டி, அதாவது ஆல் ஓவர் தி கண்ட்ரி ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கண்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரியான லாஸ், அதாவது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து செட் ஆகாது. ஏன்னா பெரிய கண்ட்ரியாக இருக்கும் போது சின்ன சின்ன இடத்துல என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் பார்க்க முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் டிலே, அதாவது நம்ம சொல்கிற கருத்தை வந்து கடைக்கோடிக்கு வந்து சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகும். லெஸ் கான்சன்ட்ரேஷன், அதாவது லோக்கல் பாடிஸ் மேலே லெஸ் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். சான்சஸ் ஆஃப் டெப்போட்டிசம், டெப்போட்டிசம்னா சர்வாதிகாரம் அப்படிங்கிற, அதாவது ஒருத்தரே கண்ட்ரி ஃபுல்லாக ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது சர்வாதிகாரம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். யூனிட்டரி கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் யூனிட்டரி கவர்மெண்ட் கிடையாதுங்க. ஆனால் இந்த யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ்லாம், இதில் இருக்க ஃபியூச்சர்ஸில் என்னென்ன இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் சென்டர். நம்மளது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் டெசிஷன் எடுக்கப்படுறது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து நிறைவேற்றுவாங்க. சிங்கிள் கான்ஸ்டியூஷன், நம்மளது சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான். ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளோட தான் இருக்குது.
ஏன்னா தான் நமக்கு ஸ்டேட் சென்ட்ரல் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே சிட்டிசன்ஷிப் மட்டும்தான், இந்தியாங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். சிங்கிள் ஜுடிஷியரி, ஆல் இந்தியா சர்வீஸ், ஒரு போஸ்டிங், அதாவது மொத்த இந்தியாவுக்குமே அந்த சர்வீஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டர்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டது. நெக்ஸ்ட் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம யூஸ் பண்றது ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தாங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ங்கிறது கான்ஸ்டியூஷன்லயே எழுதியிருப்பாங்க. யுஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா அண்ட் அர்ஜென்டினால இந்த மாதிரியான கவர்மெண்ட் யூஸ் பண்றாங்க. நேஷனல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் இருக்க கவர்மெண்ட், அதாவது நேஷனல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் ஆர் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரீஜனல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கடைக்கூடிய அதாவது லோக்கல் பாடிஸ் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி கேர் எடுத்துக்குவாங்க. இந்த சர்வாதிகாரம் அப்படிங்கிற பயம் இருக்காது. பிக் கண்ட்ரிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டிமெரிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேர்ட் டு யூனிட்டரி கவர்மெண்ட்டோட ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப வீக்கு தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. நம்மளதே பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை எலெக்ஷன் இருப்பாங்க, ரெண்டு செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது ஸ்டேட் லெவல் ஒரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சென்ட்ரல் லெவல் ஒரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் தான். யூனிட்டிங்கிறது இருக்காது. இந்த ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்கும்போது அந்தந்த ஸ்டேட்டும் அடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்காது அப்படிங்கிறது ஒரு டிமெரிட்டாக சொல்கிறாங்க. டபுள் சிட்டிசன்ஷிப், இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க, சென்ட்ரலுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கும், கான்ஃப்ளிக்ஸ் நிறையா வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்ன ஃபார்ம் ஆஃப் நம்ம ஈவன் தான் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கோம், எல்லா ஃபியூச்சர்ஸையும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கல. லைக் டபுள் சிட்டிசன்ஷிப்பில் நம்ம கண்ட்ரியில் கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்மளோடது, டிவிஷன் ஆஃப் பவர், இதெல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சர்ஸாக எடுத்துக்கிட்டது, அதாவது ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எடுத்துக்கிட்டது. நெக்ஸ்ட்டு, நம்ம கண்ட்ரியில் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சென்ட்ரல் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் டெசிஷன். என்ன தான் ஸ்டேட்லாம் சஜஷன் சொல்லுவாங்களே தவிர, சென்ட்ரல் எடுக்கிற டெசிஷன் தான் வந்து ஃபைனல். சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பை எந்தெந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் ஆர்டிக்கல் 245-255, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் ஆர்டிக்கல் 256-263, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் ஆர்டிக்கல் 268-293. யூனியன் லிஸ்ட், அதாவது மூணு லிஸ்ட் இருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெசனில் நம்ம பார்த்துருக்கோம், மொத்தமாக மூணு லிஸ்ட் இருக்கும். யூனியன் லிஸ்ட், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் நேஷன்ஸுக்கு பொருந்தக்கூடியது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடியது. எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட், எந்தெந்த விஷயங்கள்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட், ரெண்டுக்கும் பொதுவான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் கிட்ட 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, லைக் ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸ், போஸ்ட் டெலகிராம்ஸ், இன்டர்ஸ்டேட் காமர்ஸ், இதெல்லாமே வந்து இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. இதே ஸ்டேட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 61 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, லைக் பப்ளிக் ஆர்டர், அந்த லோக்கல் கவர்மெண்ட், அக்ரிகல்ச்சர்லாம் இந்த ஸ்டேட் கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்தியன் போஸ்ட்ஸாக சொல்லுமே தவிர தமிழ்நாடு போஸ்ட்னு சொல்ல மாட்டோம், இந்தியா போஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, கிரிமினல், சிவில், மேரேஜ், டிவோர்ஸ், எக்கனாமிக் அண்ட் ஸ்பெஷல் பிளானிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்காது, ரெண்டுக்கும் காமனான லிஸ்ட்டில் இருக்குது. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் பூட்டானில் தான் ஃபஸ்ட் இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 18th July 2008 இந்த டேர்மை காயின் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கிங் ஆஃப் பூட்டானான ஜிக்மே ஷிங்கியாங்கிறவர் தான், இந்த இயர் ஆஃப் 1970s இதெல்லாம் வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. சஸ்டைனபிள் அண்ட் ஈக்குவட்டபிள் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்ல, என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன், ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், குட் கவர்னன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்ல வந்து எடுத்துக்குவாங்க. March 2020 படி அவுட் ஆஃப் 156 கண்ட்ரியில் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இந்தியாவோட எத்தனாவது ரேங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 144th ரேங்காக இருக்கு. இது புக்கில் இல்லை, நான் சும்மா இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இப்போ நம்ம யூனிட்டரி அண்ட் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம், இப்போ நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்க்கலாம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எதை பொறுத்துங்க, லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். நம்ம நேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது சொன்னோம், எக்ஸிக்யூட்டிவ் யார் யாருங்க இந்தியன் கண்ட்ரியில், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. இதே வந்து லெஜிஸ்லேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் வருவாங்க, பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா அப்படிங்கிறது வரும். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் செட் ஆஃப் பீப்புள் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டர், ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க.
கேபினட் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இல்ல வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு பார்லிமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்க்கு என்ன நேம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ பிரிட்டன், அதாவது இந்தியா, பிரிட்டன்ல இருந்து நம்ம மீன்ஸ் அதாவது ஒரு ரெஃபரன்ஸாக தான் எடுத்துக்கிட்டோம். பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்தியாலையும் கூட பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் சொல்லணும்னா கலெக்டிவ் லீடர்ஷிப், எல்லாத்துக்குமே ஒரு லீடர்ஷிப் இருக்க மாதிரி இருக்கும். இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ் இருப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ் இருப்பாங்க, எல்லாமே ஓவர்லாக பார்க்க மாட்டாங்க. டியூவல் மெம்பர்ஷிப் இருக்கும், மெஜாரிட்டி பார்ட்டி தான் ரூலிங்கில் இருப்பாங்க. இதே மெரிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப் இருக்காது, வைட் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். டிமெரிட்ஸாக பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப டிக்டேட்டர்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, இது வந்து டிமெரிட்ஸாக சொல்கிறாங்க. சுப்ரீம் யாருக்குங்க இருக்கும், சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் தான் இருக்கும். ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக யாராக இருப்பாங்க, பிரசிடென்ட்டாக இருப்பாங்க. ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பார்லிமெண்ட்ரி ஆர் ஃபிக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, பிரேசில், ரஷ்யா, ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஹெட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் போத் யாராக இருப்பாங்க, பிரசிடென்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் எப்படி எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதாவது ரெண்டுமே வந்து ஒரு இன்டர்லிங்க்டாக இருக்குமோ அந்த மாதிரி இதில் கிடையாது. தனித்தனியாக இருக்கும் மூணு ஆர்கனும், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் தனியாக இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் தனியாக இருக்கும், ஜுடிஷியரி தனியாக இருக்கும், மூணுமே ரொம்ப செப்பரேட்டாக இருக்கும். இவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ், பிரசிடென்ட்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்மால் பாடி வச்சு வந்து அவங்க இயங்குவாங்க, அதுக்கு பேர் கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கும் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்கிறாங்க. இதோட ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் நாட் அக்கௌண்டபிள் டு தி காங்கிரஸ். காங்கிரஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் இருக்கும் இல்லைங்களா, அவங்கள தான் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை காங்கிரஸ்க்கு, இதுதான் இதோட மீனிங் நாட் அக்கௌண்டபிள் டு காங்கிரஸ். இவ்வளோதாங்க இந்த லெசன், ரொம்ப ரொம்ப சின்ன லெசன் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க.